கிருஷ்ண ஜெயந்தி நேவேத்தியத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் வச்சு இந்த அப்பம் செஞ்சிடுங்க. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக பஞ்சு மாதிரி செம சூப்பராக இருக்கும். அரை கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அரை கப் சுடு தண்ணி விட்டு, சாஃப்ட் ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் ஊற விட்டுட்டு, அவலை ஒரு கொலாண்டரில் வச்சுட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தாராளமாக அரை கப் வெல்லம் சேர்த்து நல்லா கொதி விட்டு வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க. ஊறின அவலோட கால் கப் அரிசி மாவு, வடிகட்டின வெள்ளந்தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தோல் எடுத்துட்டு ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு, எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்கு கால் கப் ரை பனானா சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள், இன்ஸ்டன்ட் வெர்ஷனுங்கிறதுக்காக 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களோட அவல் அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. பணியாரம் பேனில் தாராளமாக நெய் விட்டு, சூடானோனே தாராளமாக 1 கரண்டி மாவை எல்லா குழிலையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவல் பனானா சேர்த்துருக்கிறதுனால செம்ம சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து திருப்பி விட்டு 2 பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. பனானா சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்ல ப்ரௌனாக வரும். 2 பக்கமும் நல்ல குக் ஆனோடனே நெய்யை வடியை விட்டுட்டு எடுத்துருங்க. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.